ஹலோ மக்களே, ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் வச்சுக்கோ எங்கே போயிருந்தோன்னு கேட்டிங்கன்னா, ஹோ ஸோ க்யூட் அப்படிங்கிற கடைக்கு தான் போயிருந்தோம். ஸோ கடை பேருக்கு ஏற்ற மாதிரியே கடையில் இருக்க திங்ஸ் எல்லாம் செம்ம க்யூட்டாக இருந்தது, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்ததுங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த கடையில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் கிட்ஸுக்கு தேவையான எல்லா வகையான கிராஃப்ட் ஒர்க் திங்ஸ், ஸ்டேஷ்னரி திங்ஸ் இது மாதிரி இருந்தது. ஸ்டேஷ்னரி திங்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம்ஸாக இருந்துச்சுங்க. கீ செயின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பென், பென்சில், எரைசர், ஷார்ப்னர், ஸ்கெலடோஸ்கோப், அதுக்கப்புறம் சொல்லணும்னா ப்ரஷ், ஸ்பூன், பிளேட், ட்ராயிங் புக்ஸ், கலரிங் புக், மேஜிக் பென், மேஜிக் நோட் பேட், இது மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் திங்ஸ் இது மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸாக இருந்தது. ஸோ பேக்ஸ் இருந்தது, வாட்டர் பாட்டில்ஸ் இருந்தது, பிளேட் இருந்தது, எல்லாமே செமையாக இருந்தது. இது வந்து நம்ம என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து ஒரு கிராஃப்ட் ஐட்டம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக, ஸோ இதில் குட்டி குட்டி பீட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த பீட்ஸை அந்த ஃபோட்டோவில் கரெக்டான அந்த கலர்ஸ் மேட்ச் பண்ணி க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணணுமா. ஸோ இதில் வந்து மேலே ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துகிட்டு நம்ம இந்த பீட்ஸ் அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க்கு, நம்ம சார் பண்ண மாட்டார்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இது வந்து ஃபுல் செட்டு கிட்ஸுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சி அனிமல் கிட்டுன்னு சொல்லி பார்த்தா ஒரு பவுச்சு, க்ரையான், பென்சில் இவ்வளோ தாங்க இருந்தது. பட் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 550 சொல்லிட்டாங்க. ஸோ பட்ஜெட் வைஸ் பார்த்தா கொஞ்சம் எல்லாமே ரேட் கூடையாக தான் இருக்குது, ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்காக வச்சுருந்தாங்கங்க. அதுதான் மேட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கார் டேஷ்போர்டில் வைக்கிறதுக்கு குட்டி குட்டியாக டால்ஸ் வச்சுருந்தாங்க, செம க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம லேடிஸ்க்கு வந்து வேலட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வேலட் வந்து கொஞ்சம் பிக் காஸ்ட்லியாக இருந்தது எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மினி வேலட் இருந்தது, அப்புறம் கார்ட் ஹோல்டர்ஸ்னு செப்பரேட்டாக இருந்தது. ஸோ இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. அப்புறம் குட்டியாக ஒரு பிளேயர் ஐடோல் வச்சுருந்தாங்க, செம்மையாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கிஃப்ட் பாக்ஸ், ஜுவல்லரி பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ், பென்சில் பாக்ஸ்னு இது ஃபுல்லாக பாக்ஸஸ் ஐட்டமாக இருந்தது. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து நம்ம டிமார்ட்ஸ்லேயும் கூட கிடைக்குது, பட் டிமார்ட் கம்பேர் பண்ணுறப்ப ப்ரைஸ் கண்டிப்பாக இங்கே திரும்பி சொல்லணும்னா கூட தான். பட் ஆனால் ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக மெட்டீரியல் குவாலிட்டி இதெல்லாமே சூப்பராக இருந்தது. அப்புறம் புக்ஸ் அதெல்லாம் சொல்லணுன்னா, கலரிங் புக்ஸ், மேஜிக் புக் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலரிங் புக்ஸ்லேயே கிட்ஸுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மேஜிக் பென்னுலாம் வாட்டர் புக் அப்படிங்கிற மாதிரி, இதில் ஜஸ்ட் ஒரு வாட்டர் பென் அவங்களே கொடுத்துறாங்க, அதை வச்சு கலர் பண்ணால் அது மாதிரி கலர்ஸ் வந்துடும், கொஞ்ச நேரம் கழித்து எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக போயிடுமா. அடுத்து இது வந்து 3D பென் மாதிரி, ஸோ இதை வச்சு நம்ம ஸ்க்ரபிள் பண்ணோன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் லைக் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ கிட்ஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இது பெயிண்டிங் புக். பெயிண்டிங் புக்னால் நம்ம ஒரு புக்கு தனியாக வாங்கணும், பெயிண்டிங் செட் தனியாக வாங்கணும் இல்லைங்களா. பட் இதில் வந்து கீழே அந்த பெயிண்டிங் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம அதில் லைட்டாக வாட்டர் பாய்ச்சி டிப் பண்ணி கலர் பண்ணோன்னா சூப்பராக கலர் பண்ணுவாங்க. எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த புக் பார்க்க, ஸோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பர்சஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்டாலாம் செம்ம க்யூட்டாக அல்டிமேட்டாக இருந்தது. சிங்கிள் ஸ்டா கொடுத்தா வாங்கலான்னு பார்த்தா ஃபுல் செட்டு தான், பேக் ஒரு பேக் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் வாங்கல. அப்புறம் கிட்ஸுக்கு சூப்பராக ஸ்பூன் இருந்தது. ஸோ அந்த கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் பார்த்தோன்னா பிளேட், ஸ்நாக்ஸ் பிளேட், பவுல்ஸ், அதுக்கப்புறமேட்டு குட்டி ஃபேனு, அதுக்கப்புறம் போர்ட்டபிள் சார்ஜிங் ஸ்பீக்கர் இருந்தது, அப்புறம் சூப்பர் ஹீரோஸ் புக்கு, பர்த்டே ஹேட், பேக்ஸ், சைட் பேக்ஸ், ஜிம் பேக், இது எல்லாமே வச்சுருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, குட்டியாக அழகாக லேம்பெல்லாம் கூட வச்சுருந்தாங்கங்க. நம்ம கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே எல்லா திங்ஸும் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக உங்கள் கிட்ஸை கூப்பிட்டு போனீங்கன்னா ஒரு பல்க் சம் அமௌண்ட் தான் இங்கே ஸ்பெண்ட் ஆகுங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனால் எல்லாமே குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லேம்ப். இந்த லேம்பில் ரோபோட் மண்டையிலையும் சரி, அதுக்கு மேலேயும் சரி, அழகாக லேம்ப் எரியுது. அடுத்து இந்த கேமராலையும் பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் த கேமராவில் சின்னதாக லைட் வரும், அப்புறம் மேலேயும் லைட் வரும். ஸோ இது மாதிரி டேபிள் லேம்ப் கூட வச்சுருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம கிட்ஸுக்கெலாம் பிடிச்ச மாதிரி பென்சில் பென் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக, ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், பேட்ஸ்மேன், யூனிகார்ன், டால்ஃபின் பென், அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்கங்க. ஸோ எரைசர்லையுமே பார்த்தீங்கன்னா டோனட் எரைசர், ஐஸ்கிரீம் எரைசர், லிப்ஸ்டிக் எரைசர், லப பேண்ட் எரைசர், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே புதுசாக ஒன்று எரைசர் வந்து நான் எப்படி பார்த்தேன்னா, ஒரு லிப்ஸ்டிக் இருந்த எல்லா திங்ஸுமே ரொம்ப அழகாகவும் அட்ராக்டிவாகவும் செம்மையாகவும் இருந்துச்சுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணி பேங்க் செக்ஷன் தாங்க. ஸோ மணி
பேங்க்ஸ்க்குன்னே ஒரு தனி செக்ஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக சூப்பராக வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம மணி சேவிங் பற்றி சொல்லித்தரணும் இல்லைங்களா. ஸோ ஏன் கிட்டுக்கும் நான் சிக்குக்கு ஒரு மணி பேங்க் வாங்கி கொடுத்துருக்கேன், நீங்களும் வாங்கி கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே வாங்கி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ நம்ம யாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறதுனா கூட இதை சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக இருந்துச்சுங்க, எல்லாமே வித் லாக்கோடவே இருந்தது. ஸோ வாட்டர்மெலன் ஷேப், அதுக்கப்புறம் சூப்பர் ஹீரோஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஷேப்பில் எல்லாமே செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் செக்ஷன். வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே பிபிஏ ஃப்ரீ ஒன் குவாலிட்டியாக தான் இருந்தது. ஸோ குவாலிட்டி வைஸ் எல்லாமே இங்கே சூப்பர் தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த சைடு வரப்போ இந்த ஷாப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடு இந்த சைடுன்னு சொல்கிறீங்க, எங்கள் ஷாப்மா அதானே கேட்குறீங்க. தென்னூர் உக்ரகாளி அம்மன் ரோட்டில் ஃபன்லேண்டுக்கும் செஃபின பாக்ஸுக்கும் நடுவில் இந்த கடை இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த சைட் போகிறப்ப விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு இங்கே தேவையான லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கணுன்னா அதுக்கும் கூட இங்கே நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தான் நான் சிக்குக்கு வாங்கி கொடுத்த திங்ஸுங்க. ஸோ சிக்குக்கு கம்மிங் மந்த் பர்த்டே வரதுனால ஸோ பர்த்டே கிஃப்டாக இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.